தயாரிப்பாளர்கள், பத்திரிகை, ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி மற்றும் விநியோகஸ்தர்கள், திரைப்பட திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றென்றும் புன்னகை. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய படம், பெரிய லெவலில் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட் டைமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தனியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எங்கள் டாக்டர் வி ராமதாஸ் அவர்கிட்ட, எங்கள் உறவினர் அவர், அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், தம்பி உடனே ஆரம்பிங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். அன்று முதல் இன்று வரை படத்தை பற்றி அவர் எதையுமே அவ்வளோ சிறப்பாக எனக்கு அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து, எதை இதுவரைக்கும் அவர் எதுலேயுமே அவர் தலையிடலை. தம்பி நீங்கள் பண்ணுங்க, சரியாக இருக்கும், அதோடு சரி, இப்போ தான் அவர் வரார் டாக்டர். மிக சிறப்பாக இந்த படம் வந்திருக்கு, அவ்வளோ ரிச்சாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முழுக்க முழுக்க எங்களுடைய டாக்டர் வி ராமதாஸ் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. நான் அவருக்கு எப்பொழுதும் உறுதுணையாகவும் நன்றியுடன் இருப்பேன் என்று எனது கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பதற்கு இணங்கி இங்கே வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது தாழ்ந்த வணக்கம். முதன் முதலில் உலக நாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் அவருடைய பரம ரசிகன். களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து விஸ்வரூபம் வரை அவர்களுடைய படத்தை பார்த்து ரசித்தவன். 16 வயது முதல் 3 பிறை, ஏக் துஜ கெளியே போன்ற படங்களை பார்த்தவன். அதிலும் படம் வெளியாகின்ற முதல் நாள் முதல் காட்சியில் பார்த்து ரசித்தவன். இன்றைக்கு அவர்கள் இங்கே மேடையில் அமர்ந்திருக்க எங்கள் படத்தினுடைய இசை வெளியீட்டு அந்த இசைத்தட்டை வெளியிட வந்திருக்கும் பொழுது நான் மிக மிக பெருமை அடைகின்றேன். இங்கே சற்று முன் கூறினார்கள் என்சைக்ளோபீடியா என்று. அதைவிட நான் அவருக்கு ஒரு நடிப்பின் பல்கலைக்கழகம் என்று கூறுகிறேன். அதைவிட மிகச்சிறந்த வார்த்தை இன்ஸ்டிடியூட் என்றுதான் கூறுவார்கள். பல்கலைக்கழகம் என்பது வேறு மாதிரி. இந்த நூற்றாண்டில் 50 ஆண்டு கால சேவையில் அவர் ஆற்றிய கலைத்துறைக்கு உள்ள பணிகள், திறமை, களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து இன்று விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது மிக மிக அவரது திறமையை வெளிக்காட்டியிருக்கிறது. நான் இதை கூறுவதற்கு தகுதி உள்ளவன் என்பதை உங்களுடன் கூறிக்கொள்கிறேன். நன்றாக இருக்கிறது. எனவே அதை பெறப்போகின்ற திரு பாலா அவர்கள் என்னுடைய சகோதரர் மாதிரி. எனவே நான் மிக மிக பெருமைப்படுகிறேன். இந்த படத்தில் உறுப்பினர்கள், படக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிஸ்டர் ஜீவா, மிஸ் த்ரிஷா, மிஸ்டர் வினய், மிஸ்டர் சந்தானம், மிஸ் ஆண்ட்ரியா, மிஸ் நாசர், மிஸ்டர் நாசர், ஜெகன், டி எம் கார்த்திக். நான் இவர்களை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் பார்த்ததில்லை. எனது சகோதரர் தமிழ்குமரன் கூறியது போல
அவருடைய அந்த படைப்பில் நாம் தலை என்றென்றும் புன்னகை. இந்த படத்தில் அகாந்த் சார் வந்து மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். மதி சாருடைய ஃபோட்டோகிராஃபி ரொம்ப 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 நல்லா இருக்கு. 5 வருஷம் முன்னாடி நான் இந்த தியேட்டருக்கு வந்தேன். என் 2வது படம் ஜெயம் கொண்டானது மியூசிக் லான்ச்சுக்கு. அந்த டைம் வரைக்கும் நான் எதுவுமே சூப்பர் ஸ்டாருக்கு மீட் பண்ணல, எதுவுமே பெரிய ஸ்டார் மீட் பண்ணல. அந்த படத்தோட ப்ரொடியூசர் தியாகராஜன் சார் சொன்னாங்க, இன்னைக்கு கமல் சார் வர போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். கமல் சார் வராங்க, இன்னைக்கு சொல்ல முடியும், நான் ஒரு பெரிய ஃபேன், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், உங்களது நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அது மியூசிக் லான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. மியூசிக் லான்ச் முடித்த உடனே என் ஹீரோ கமல் சார் என் முன்னாடி நின்றுட்டு ஆல் த பெஸ்ட் வினே சொன்னாங்க. நான் அவர் பார்த்து எல்லாம் சொல்லாமல் ரெடியாக இருந்தேன், ஆனால் அந்த நர்வஸ்னஸ்னை நான் ஆல் தி பெஸ்ட் டு யூ டூ சொன்னேன். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட இவ்வளோ நர்வஸ் ஆகி சொல்கிறேன். யூ ஜென்யூன்லி ஆர் மை ஹீரோ. எனக்காக நான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க வர ஆக்டருக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அண்ட் நீங்கள் எனக்கு அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 2வது பாலா சார் இங்க இருக்கீங்க. பாலா சார், நான் இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணும்போது ஜீவா சார் எனக்கு நல்ல திட்டிட்டு சொன்னாங்க, ஏன்னா உனக்கு நடிப்பு தெரியுதா, நடிப்பு தெரியணும்னா போ பாலா சார் படத்துல வேலை செய். ஸோ நான் யோசிச்சிருந்தேன், ஆமா பாலா சார் கூட தான் வேலை செய்யணும், இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் அவர் படத்துல வேலை செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு அவர் எல்லாம் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் பொறுமையா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்போ கூப்பிடுவாங்க எப்போ கூப்பிடுவாங்க, எதுக்கு சொன்னா எனக்கு தெரியும் பாலா சார் ரொம்ப சூசி, ஆனால் அந்த டைம் வரவே இல்லை. அதுக்காக இன்னைக்கு வெக்கப்படாமல் நான் கேட்குறேன், தயவு செய்து எனக்கு கூப்பிட்டு வர சான்ஸ் கொடுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்க பாதி காரணம் நீங்கள் தான். ஜீவா சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அப்புறம் ராஜு சுந்தரம் மாஸ்டர், இந்த 7 வருஷத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி எப்போவே சொல்லுவேன், இன்னைக்கு சொல்கிறேன் ரொம்ப நன்றி. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னு த ரீசன் இஸ் யூ. இந்த படத்தில் நான் நடிக்கிறேன் அது காரணம் அந்த ஹீரோ இருக்கான் சந்தானம். டாண்டவம் ஷூட்டிங் பண்ணும்போது அவன் ஃபோன் பண்ணி கேட்டால் இன்னொரு ஹீரோ கூட நடிக்கிறது ஆசை இருக்கா, நான் சொன்னேன் நோ ப்ராப்ளம், யார் ஜீவா, ஏன்னா ஜீவா த சிவ மனசுல சக்தி பார்த்துருக்க நல்ல ஆக்டர், வெரி ஹம்பிள், நல்ல ஆள், ஓகே சொன்னேன். அண்ட் ரொம்ப ஜாலியாக போச்சு ஷூட்டிங்கு. நம் படத்தோட டிரெக்டர் அஹமத், உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், என் ஒரு விஷ் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்க, எனக்கு நாசர் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அண்ட் எப்போவே வர நல்ல ஆக்டர் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு எப்போவே ஆசை இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். ஃபைனலாக ஆல் தி சீஃப் கெஸ்ட், தேங்க்யூ ஃபார் இங்கே வந்து உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. யாரும் மிஸ் பண்ணுற, ஓகே உதே உங்களது ஓகே ஓகே பார்த்தேன், சூப்பராக இருக்கு. தயவு செய்து அடுத்த டைம் நீங்கள் சந்தானம் கூடவே ஷூட் பண்ணும்போது நல்ல டார்ச்சர் பண்ணுங்க, நான் நல்ல டார்ச்சர் பண்ணிருக்கேன் அவர். அண்ட் நம் ப்ரொடியூசர்ஸ் தமிழ் குமரன் சார், அப்புறம் டாக்டர் வி ராம்தாஸ், 7 வருஷத்தில் நான் நினைக்கிறேன் 5 4 5 படம் பண்ணியிருக்கேன் தமிழில், ஆனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு உங்கள் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. எனக்கு இது தெரியும் எதுக்கு சொன்னேன்னா, புன்னகை ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் வந்துட்டு இருந்தோம் ஷூட்டிங்குக்கு, அண்ட் நிறையா ப்ரொடியூசர்ஸ் அந்த டைமில் யோசிப்பாங்க எதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் போடலாம், படம் ஆல்ரெடி நல்லா வந்திருக்கு, ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், எதுக்கு இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணலாம். அந்த டைமில் தமிழ் குமரன் சார் என் நண்பன், அண்ட் அதுக்காக நான் சந்தானமுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த டைமில் அஹமத் நம் படத்தோட டிரெக்டர் தமிழ் குமரன் சார் கிட்ட கேட்டாங்க, சார் ப்ளீஸ் சார் இது பெரிய செட் வேணும் எனக்கு. ஸோ எதுவுமே கேள்வி கேட்காம அவர் ஒரு கோடியில் ஒரு பெரிய செட் போட்டு ஒரு பெரிய பார் செட்டப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான, அது ட்ரெய்லரில் தெரியுது, ஒரு சூப்பரான செட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பப்ளிக் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, ப்ளீஸ் என்ஜாய் த ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ சார். உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும், இயக்குனர் பாலா சார் அவர்களுக்கும், திரையுலக நண்பர்களுக்கும், திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் திரு ராமதாஸ் சார் அண்ட் தமிழ் குமரன். ராமதாஸ் சார் வந்து ஆல்ரெடி ஒரு 3-4 படம் பெரிய படங்கள் வெற்றி படங்கள் எடுத்திருக்காரு. பட் தமிழ் குமரன் அவருடைய முதல் படம், ஒரு சக தயாரிப்பாளராக அவருடைய இந்த முதல் படம்
மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஹீரோ ஹாரிஸ் ஜெயராஜ் சார், எல்லாரும் சொல்லுவாங்க சந்தானம் இல்லாமல் படமே நடிக்க மாட்டான் அப்படின்னு என்ன கிண்டலாம் சொல்லுவாங்க, பட் சந்தானம் இல்லாமையும் நடிக்க மாட்டேன், ஹாரிஸ் சார் மியூசிக் இல்லாமல் நான் நடிக்கிறதா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மியூசிக்குடைய தீவிர ரசிகன் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஹோல் டீம் அண்டன்ட் புன்னகிற டீம், ஜீவா, வினய், த்ரிஷா, ஆண்ட்ரியா, அகமத், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து. இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு என்னோட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட மேடை வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிற ஞாபகம்லாம் வந்துடுச்சு. கமல் சார் கையில் தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அந்த பெருமையோடு நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். ஸோ அகமத் வந்து ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர், ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு நல்ல பிரதர். இந்த படத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ, த்ரிஷா சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு சிச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. ஒரு நல்ல ஜாலியாக போய் ஒரு இவர் வந்து இப்போது நம்ம இந்த ஹாலிவுட்லலாம் ஃப்ரெண்ட் சீரியல் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது, ஸோ எல்லாமே ஒரு பிக் ஷாட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வரணும் அப்படிங்கிறதுனால சிங்க் சவுண்ட் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஃபிலிம். இப்போ சப்போஸ் நாங்கள் டைலாக் ஏதாவது விட்டுட்டோம்னா திரும்பவும் ஃப்ரம் த டாப் தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய கொடுமைலாம் படுத்தினார் என்ன, பட் உண்மையிலேயே அந்த குவாலிட்டி படத்தில் தெரிஞ்சது. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ளோ ஆஃப் த ஃபிலிம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு, இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. சாங்ஸ்க்காக எல்லாமே வந்து நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு, தமிழ் குமரன் சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ராம் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மை கோ ஆக்டர்ஸ், கொலீக்ஸ், வினய், சந்தானம், ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் பண்ணுறதுங்கிறது வந்து செல்ஃபிஷாக நல்ல ஜாலியாக போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு மனப்பான்மையில் தான். அதே மாதிரி உங்களையும் என்டர்டெயின் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு ஃபிலிம் கொடுத்தோம். அண்ட் மை co-actors again, Trisha and Andrea, ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அவங்க கூட நடிக்கிறேன். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த விழாவோட நாயகன் ஹாரிஸ் சார் என்னோட, அவர் கூட 3வது படம் எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் உங்களுக்கே தெரியும், கோ என்னமோ ஏதோ, நண்பன், இந்த மாதிரி ஹிட் ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் இதுவும் ஒரு ஹிட் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ட் என்னோட கேமராமேன், என்னோட மதி, என்னோட படத்தோட ஆர்ட் டைரக்டர், ஸோ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் நான் ரொம்ப டைம் எடுக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். படத்தை என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். ரொம்ப சந்தோஷமான நாள். குறிப்பாக கமல் சாரோட வேட்டையாடு விளையாடு ஒர்க் பண்ணேன். ஸோ இதே மேடையில் தான் ஆடியோ லான்ச் பண்ணோம். ஸோ அது அந்த அனுபவம் வருது. நெக்ஸ்ட்டு வினியோட உன்னாலே, அண்டு ஜீவாவோட கோ, தென் அகேன் உதயநிதியோட ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணது. இறைவனுக்கு அதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணுற படங்களே ஆக்சுவலாக இந்த ஸ்லாட்டில் இல்லாத படம். எப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் அகமது வந்து என்னை ரொம்ப காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அடிக்கடி வந்து பார்க்க வருவார். அப்போ இந்த படத்தை பண்ணோன்னு சொல்லும்போது எனக்கு இந்த படம் கதை ஒன்றுமே தெரியாது. பட் அவர் வந்து அப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபில்மை முடிச்சுட்டு என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ஸ்டார் காஸ்ட் கூட அப்போ யாரும் கிடையாது. ஸோ இவரும் கதையை மட்டும் வச்சுருந்தார். நான் வந்து பட் வர எல்லா டைரக்டர்ஸையும் நான் சண்டே மீட் பண்ணுறது வழக்கம். எல்லா கலைஞர்களையும் உற்சாகப்படுத்துறது வழக்கம். ஸோ அதே போல் அவரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியாது. ஆனால் நான் ஒரே ஒரு கருத்து வச்சுருந்தேன், கதையை கேட்டு முடித்தோடனே ரொம்ப நல்லா இருக்குது, பட் என்னால் மியூசிக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, இந்த படம் முடிச்சுட்டு வாங்க அடுத்தது பண்ணலான்றது மட்டும் மனசில் வச்சுருந்தேன். அவர் வந்து எனக்கு தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு தான் கதையை சொன்னார். அந்த 10th minute 15th minute அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கதையை கேட்கும்போது ஏன் நான் உள்ளுக்குள்ளே வச்சிருந்த அந்த பதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட்டாச்சு. அப்படியே நல்லா சிரிக்க ஆரம்பித்தேன், கை தட்ட ஆரம்பித்தேன். எங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் எங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே காமிச்சு கொடுத்துட்டோம் இங்கே இருக்கிறோன்னு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து மாத்தோடனே
கையை பிடிச்சிட்டேன். ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது ஸ்கிரிப்ட்டு. இது யார் நடிக்கிறா தெரில, யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா தெரில, பட் இது மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். இது மட்டும் நான் எழுதி தருவேன். ஏன்னா நம்ம ஆடியன்ஸோட பல்ஸில் இருக்கவங்க ஸ்கிரிப்ட்டு, இதில் யார் நடித்தாலும் அது பெரிய போனஸ் தான் இந்த ஃபிலிம். ஸோ ஐ எம் கிளாட் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் சொன்னேன். ஸோ இன்னைக்கு மேடையில் அகமதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரமாதமான படத்தை எனக்கு எனக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்டு குறிப்பாக இன்னைக்கு ஆடியோ வெளியீட்டு விழா, ஸோ என்னுடைய சிங்கர்ஸ் லிரிசஸ் எல்லாரையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வாலி சார், கடைசியாக எழுதின பாடல் இந்த படத்தில் கடல் நீதான் அலை ஓய்வதில்லைன்ற ஒரு பாடல், ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். கடலுக்கு என்றுமே அலை ஓயாதியா, அந்த மாதிரி இந்த பாட்டு வச்சுக்கவே அந்த வரின்னாரு சார். என்ன சார் கடல் நீதான் அலை ஓய்வதில்லை என்னென்ன, அலை காலங்காலமாக கடல் இருக்கிற வரைக்கும் அலை இருந்துக்கிட்டே இருக்கும், அதே போல் உன் புகழ் என்றைக்கும் இருக்கணும். இது நான் சொல்கிறேன், பெரியவன் கேட்டுக்கோன்னு சொல்லி வச்சார். அந்த பாடல் இன்னுமே எங்கள் படத்தில் அந்த வரி தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மாக்கும் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸும் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.